காடுவெட்டி குரு அவர்களின் மைந்தன், மாவீரன் மஞ்சள் படையுடைய நிறுவன தலைவர். இங்கு சென்னை மாநகராட்சியில் ஆர்ப்பாட்டம் அறவழியிலே நடந்து கொண்டிருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் 30-40 கிட்டத்தட்ட 30-35 ஆண்டு காலம் இந்த வன்னியர்கள் வந்து அரசாங்கத்திலையும் சரி எல்லா விஷயங்கள்லையும் அரசு பணிகளாக இருக்கட்டும், மக்கள் விழிப்புணர்வாக இருக்கட்டும், மக்கள் மேம்பாட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த வன்னியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். 35 ஆண்டு காலமாக இந்த வன்னியர்களுக்கு வன்முறையை மட்டும்தான் கற்றுக் கொடுத்து ஒரு சில பேர் வாழ்ந்துட்டாங்க. இந்த வன்முறையை மட்டும் செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்து நிறைய பேர் இங்கே சம்பாதிச்சிட்டாங்க. ஆனால் எதையும் யோசிக்காமல் தயங்காமல் செஞ்ச இந்த வன்னியர்கள் இன்னும் அவங்க வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு வழக்கு வாங்கிக்கிட்டு அங்கங்கேயும் கேஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, யாரும் இந்த வன்னிய மக்கள் நல்ல நிலைமைக்கு வரல. இன்னைக்கு இந்த பெரும்பான்மை சமுதாயத்தில் 2.5 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வெறும் 10,000 பேர், 20,000 பேர் வந்து நல்ல வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து வளர்ச்சி இல்லை. இந்த மக்கள் வன்னிய மக்கள் வந்து 120 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சியாக இருக்காங்க எங்கள் மக்கள். அதுவும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தை தேர்தலை வந்து நிர்ணயிக்கிற ஆட்சியை நிர்ணயிக்கிற இடத்துல எங்கள் மக்கள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் காடுவெட்டியார் சொன்னது எங்கள் மக்கள் வந்து அரசாண்ட பரம்பரை அப்படின்னு, ஆனால் நாதி ஏற்று போய் இந்த சமுதாயம் இன்னைக்கு இருக்குது காடுவெட்டியார் இல்லாமல். இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பின காடுவெட்டியாருடைய பெயரையும் இங்கே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதற்காகவும் சரி, எங்கள் மக்களுடைய உரிமைக்காகவும் சரி, எங்கள் இளைஞர்கள் நாளைக்கு வரும் எங்கள் இளைஞர்களுக்கு அவங்களுடைய படிப்பு சம்பந்தமானதோ வேலைவாய்ப்போ இல்லை விளையாட்டு கல்விகள் சம்பந்தமான விஷயத்துலேயோ அவங்க மேம்படணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கோரிக்கை எங்களுடைய உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கான உள்ஒதுக்கீடு கிடைக்கணும். அந்த உள்ஒதுக்கீடு கிடைச்சா மட்டும்தான் எங்கள் சமுதாயம் மேலே வர முடியும், எங்கள் மக்கள் நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்க முடியும், கல்விகளில் ஒரு உயர்கல்வி கிடைக்கும். இதெல்லாம் இல்லாமல் எங்கள் மக்களால் எங்கள் மக்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இன்றைக்கி வன்னியர் வன்னியர்னு சொல்லி நாங்கள் வந்து வழக்கு வாங்கினது தான் மிச்சமே தவிர, இந்த வன்னியர்கள் யாரும் மேம்படுத்தப்பட்ட சாதியாக இல்லை. காடுவெட்டியார் இருந்த வரைக்கும் இந்த வன்னிய மக்களை தட்டி எழுப்பினாரே தவிர, இன்றைக்கி காடுவெட்டியார் இல்லாமல் இந்த மக்கள் நாதி என்று போயிருக்காங்க. இந்த மக்களை திருப்பி தட்டி எழுப்பி எங்களுடைய மக்களை ஒன்றிணைத்து எங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற போராட்டம் இது. அதுவும் எங்களுடைய மக்களுக்கு அறவழி போராட்டத்தை மட்டும்தான் இந்த மாவீரன் மஞ்சள் படை எங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறோமே தவிர, வன்முறையை எடுத்து நாங்கள் அழிஞ்சதெல்லாம் போதும். இன்றைக்கி வன்முறையை எடுத்து இந்த மக்கள் வந்து பல வழக்குகளை வாங்கினது போதும். எங்களுக்கான போராட்டம் எங்களுக்கான உரிமை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை இதை விட மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும். தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு சென்னை மாநகராட்சியில் மாவீரன் மஞ்சள் படை சார்பாக நடக்கும். எங்கள் இளைஞர்கள் வன்முறை வேணான்னு ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் எங்களை நிராகரிக்கிற நோக்கத்தோடு செயல்பட்டால் எங்கள் இளைஞர்கள் யாரு அப்படின்னு இந்த தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் பார்ப்போம்.